வீக்லி ஷாப்பிங் என்னென்ன வாங்கலாம்னு பார்க்கலாம். ரெண்டு கிர்னி பழம், வெயிலுக்கு நல்லது அதனால் வாங்கியிருக்கோம். சும்மாவும் சாப்பிடலாம், இது ஜூஸ் போட லைட்டாக சீனி போட்டுக்கணும், ரொம்ப சீனி போடணும். கேபேஜ் கூட்டு வைக்க வாங்கணும். சாமிக்கு பூ வாங்கி வச்சாச்சு ரெண்டு பேக்கெட் இருக்குது. அடிக்கடி ஆமாம், அடிக்கடி வெளியே போக முடியும். பிஸ்கட்டு சீரகம், குழம்பு சில்லி மசாலா, சில்வர் ஸ்க்ரப்பரு, லாலிபப்பு, ஜெல்லி லாலிபப்பு. இது ரொம்ப லாலிபப் சாப்பிடக்கூடாது, பல் பூச்சி வரும். எனக்கு அதான் சாப்பிடலாம். சோம்பு, மஞ்சப்பொடி, இந்த சிப்ஸ், இது கார சிப்ஸு, பிஸ்கட் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. பிஸ்கட் சாப்பிட்டா சாப்பாடு சரி சாப்பிடுது. அதுக்காக வாழைப்பழம், இது நல்லா சத்து இருக்கு. இதுவும் சாப்பாடு தொட்டுக்கலாம். பட்டர் முறுக்கு சின்ன பிள்ளைங்க கொடுத்து அது வாழ் கழிச்சு அமைதி உட்காந்துருக்கோம். அப்புறம் நேந்திர சிப்ஸ், இது நல்ல சத்து. கருவேப்பிலை, இந்த கொத்தமல்லி வாங்கலை. அப்புறம் என்ன இருக்குது இந்த கவரில், தக்காளி, இஞ்சி, அவ்வளோதான் இருக்கு. இதில் என்ன இருக்கு, ஒரு அரிசி 5 கிலோ, அதையும் வாங்குறது இல்லை. அப்புறம் வண்டு வந்துடும் சொல்லிட்டு. ஆமாம், அப்புறம் பொட்டேட்டோ, அது நெய் எடுத்துடும். நெய் நெய் சின்ன பிள்ளைகளுக்கு லைட்டாக போட்டால் நல்லதும் சரி, வெயிட்டு போடும், வெயிட் இல்லாத பிள்ளைகளுக்கு. இதில் எனக்கு இதில் ஆயன் இருக்கு. அப்புறம் முட்டை தேவையான அளவு, ஒரு வாரத்துக்கு தேவையான முட்டை டெய்லியாக இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுத்தாலும் வெயிட் இல்லாத பிள்ளைக்கு நல்லா வெயிட் போடும். என்ன கேக்கு, சாக்லேட் கேக்கும் கேட்டோம், ஸ்ட்ராபெரி கேக்கும் சாக்லேட் கேக்கும். அடிக்கடி கொடுக்கலாம், என்னைக்காச்சும் கொடுத்துக்கலாம். இல்லை இனிப்பு இருக்கு, கலோரிஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது. அவ்வளோதாங்க எங்களோட சிம்பிளி ஷாப்பிங். இப்போ எவ்ரி சாட்டர்டே போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அடிக்கடி வெளியில் போகிறதில்ல, வாங்கி வச்சு இருக்கிறது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸையும் கொடுங்க. பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்காட்டினாலும் சரி, இதாங்க எங்களோட வீக்லி ஷாப்பிங் லிஸ்ட்டு.